ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலையில் டைம் வந்து டிஃபன் செய்வே இல்லைங்களா இட்லி தோசைக்கு வந்து மாவு வரைக்காம இருப்போம் ரொம்ப வந்து டயர்டாக இருப்போம் அந்த டைமில் வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் எந்தெந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வரும் அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ கூட்டு போலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி சைருக்கு முக்கால் கப் கொண்ட கடையில் ஊற வச்சுருக்கேங்க உங்கள் வீட்டில் வந்து இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னா முந்தின நாள் நைட்டாக இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த கப்பில் வந்து ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நீங்கள் ஊற வைக்கும்போது ஒரு டைம் அலாசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி சேர்த்து அரைக்கும்போது இந்த தண்ணியை நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் எப்பவுமே இட்லி தோசை நம்ம சாப்பிட்டுருக்க இல்லைங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரு துண்டு வந்து இஞ்சி சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கார்த்திட் கேட்பேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இது லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இடையில தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா அந்த கொண்டக்கடலை ஊற வச்சு தண்ணியை லைட்டாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம கொண்டக்கடலை எடுத்துமோ அதே அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு சேர்க்காம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் வலுவலும் கோதுமை தோசையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க இது வந்து டைரக்டாக அப்படியே சேர்க்காமல் லைட்டாக தண்ணியில் கரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம் அரிசி மாவுலையும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க பாருங்கள் இந்த பாதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி மாவு வந்து ரொம்ப தண்ணியாக தோசை நல்லா வராது இப்போ இது ரெண்டையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போ உப்பு எதுவும் நம்ம சேர்க்கல இல்லைங்களா இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடலாம் அளவு நீங்கள் கொண்ட கடலை இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துட்டோம் அப்படின்னா இருக்குங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தோசைகள் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுடலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவில் தோசை ஊற்றிடலாம் பாருங்கள் சூப்பராக தோசை வருது கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா எப்போ மாதிரி நம்ம தோசை ஊற்றி இல்லைங்களா அந்த மாதிரியே நமக்கு கிடைக்கும் இப்போ லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு சைடு வேக வைக்காமல் ரெண்டு சைடுமே நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இன்னொரு சைடு திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் நீங்கள் வந்து கொண்ட கடலை அரிசி மாவு ஒரே அளவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா தோசை கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா ஒரு முருள் சூப்பராக வந்துருச்சு பாருங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா இதுக்கு ஷைடிஷா தேங்காய் சட்னி சாம்பார் ரெண்டு எடுத்துருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்